வெல்கம் டு தமிழ் எஸ்எம்எஸ் சேனல். இந்த வீடியோவில் டைரக்டர் அஜய் ஞானமுத்து பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அஜய் ஞானமுத்து. இவர் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1988ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திருச்சியில தான். இப்போ இவர் சென்னையில் தான் வசிக்கிறாரு. ஞானமுத்து ஸ்கிரீன் ரைட்டராகவும் ஃபிலிம் டைரக்டராகவும் இருந்துகிட்டு வராரு. இவர் தன்னோட பள்ளி படிப்பை ஜெட் ஜான்ஸ் ஹைஸ்கூல்ல தான் படிச்சாரு. கல்லூரி படிப்பை சென்னையில உள்ள லயோலா காலேஜ்ல முடிச்சிருக்காரு. இவருடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட். இவர் இந்து மதத்தினை சார்ந்தவர். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் மேரிட். இவருடைய ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 176 சென்டிமீட்டர், வெயிட் 67 kg. ஞானமுத்துக்கு லிரிக்ஸ் எழுதுறதும் புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்குமா. அஜய் ஞானமுத்து 2010ஆம் ஆண்டு நாளைய இயக்குனர் சீசன் 1 என்ற ஷோல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கலந்துகிட்டாரு. அந்த ஷோவில் ஒரு ஃபைனலிஸ்டாகவும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் கிட்ட 7ஆம் அறிவு மற்றும் துப்பாக்கி போன்ற படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு டிமாண்டிங் காலனி என்ற தமிழ் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டராக அறிமுகமானார். மேலும் 2018ஆம் ஆண்டு இமைக்கா நொடிகள் என்ற படத்தையும் 2022ஆம் ஆண்டு கோப்ரா என்ற படத்தையும் இயக்கியிருக்காரு. இவர் மேலும் பல படங்களை இயக்கி பல வெற்றிகளை பெற நம்முடைய வாழ்த்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.